ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மினி செஃப் கிச்சன். இந்த சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யணும் சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கு முதல் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ அதில் நம்ம மைதா மாவு ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். மைதா மாவு ஆட் பண்ணிவிட்டு நம்ம இன்னைக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிட்டு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதை ஒரு ஆட்டம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணோடனே இதில் நம்ம எக் யூப் எடுத்து வச்சுக்கலாம். எக் கியூப்பை ஊற்றிட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்கு இந்த மைதா மாவு கூட நல்லாவே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இப்போ நம்ம இதில் சுகர் சேர்க்க போகிறோம். தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம். நான் கரெக்டாக அளவு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் வந்து நல்லா கிண்டிருங்க. கிண்டிட்டு நம்ம ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒராட்டம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம எசன்ஸ் சேர்க்க போகிறோம். வெண்ணிலா எசன்ஸ் வந்து நான் இன்றைக்கி ஒரு சிட்டியை எடுத்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுருலாம். ஒரு சிட்டிகை போல் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறிடுங்க. இதுக்கப்புறம் இதில் நம்ம பால் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி இதில் நம்ம ஸ்டெப் இருக்கு எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கைவிடாமல் நல்லா கலர்ட்டி இருந்தோம்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து மூடி போட்டுருங்க. இது ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா ஊறட்டும். இப்போ கேக் உரி கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆகிட்டு இப்போ நம்ம கேக் பேக் பண்ணுறதுக்கு அடுப்பு பற்ற வச்சிடலாம். இப்போ அடுப்பு நல்லா பற்றிக்கிச்சு. இப்போ நம்ம பாத்திரம் வச்சிடலாம். இந்த பாத்திரத்தில் நான் இன்றைக்கி வந்து ரோஸ்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி நம்ம மணல் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா உப்பு கூட போட்டுக்கலாம். மணல் போட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. மணல் நல்லா ஹீட் ஆகணும்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எந்த இதில் பேக் பண்ண போகிறோமோ அதில் வந்து நம்ம ஆயிலும் மைதாமாவும் ஊற்றிடலாம். இதில் தான் நான் இன்றைக்கி பேக் பண்ண போகிறேன். இதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இதில் கொஞ்சமாக மைதா தூவிக்கோங்க. எல்லா இடத்துலையும் தூவிட்டு மீதி இருக்கிறத வந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம இதில் வந்து நம்ம வச்சு இந்த மாவை வந்து இதில் ஊற்றிடலாம். இந்த பதத்துக்கு இருக்கணும். நான் இன்றைக்கி பட்டர் ஷீட் எதுவும் விரிக்கலாம். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா பட்டர் ஷீட் கூட வச்சுக்கலாம். இப்போ மாவை எல்லாத்தையும் ஊற்றிடலாம். இப்போ இதை நம்ம டேப் பண்ணிக்கலாம்.
அப்போ தான் ஏர் பபிள்ஸ் எது ஃபார்ம் ஆயிருந்தா அதெல்லாம் ரிமூவ் ஆயிரும். மணல் நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ நம்ம இதில் வச்சிடலாம். வச்சு ஒரு மூடி போட்டு இது க்ளோஸ் பண்ணிடுங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வெந்த பிறகு பார்க்கலாம். இப்போ நம்ம கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பான்ஜியாக இருக்குது. இப்போ நம்ம கீழே எடுத்து வச்சுருங்க. இது ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆறின பிறகு பார்க்கலாம். இப்போ நம்ம இதுலேருந்து இதை எடுத்து வெளியே வச்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆறின பிறகு இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை ஓரங்களை கட் பண்ணி நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பார்த்திங்களா எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்மளோட சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக் ரெடி. இவ்வளோ ஸ்பாஞ்சாக இருக்குல்ல. என்னோட சூப்பரான வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ரெகுலர் வீடியோ உங்களை தேடி வந்துட்டே இருக்கும். பாய்.